அனைவருக்கும் வணக்கம். எங்களோட செல்வம் பழனிசாமி சேனலுக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம நாட்டு பெண்களோட திருமணத்தில் வரதட்சணை என்பது முக்கிய பங்கு வகிக்குது. வரதட்சணையை கொடுக்க முடியாமல் பல பேருக்கு திருமணம் லேட்டாக முடியுது. வரதட்சணை கொடுத்து திருமணத்தை முடிச்சு வச்சாலும் மறுபடியும் வரதட்சணை வேணும்னு கேட்டு பெண்களை கொடுமைப்படுத்துகிற சம்பவங்கள் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி வரதட்சணை கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் என்ன செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். அப்போ தான் இதை பற்றி நல்லா புரிஞ்சுக்க முடியும். விவரம் தெரியாதவங்களுக்கு உங்களால் வழிகாட்ட முடியும். முதல்ல வரதட்சணைனா என்னன்னு பார்க்கலாம். திருமணம் நடக்கிறப்ப பொண்ணு வீட்டில் இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு பொருளாக, பணமாக அல்லது நகையாக கொடுக்கறத வரதட்சணைன்னு நாம் சொல்கிறோம். இது சில இடங்களில் நேரடியாக வெளிப்படையாக கொடுக்கப்படுது, சில இடங்களில் மறைமுகமாக கொடுக்கப்படுது. வரதட்சணை கொடுமை நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, தன்னோட பொண்ணுக்கு நல்ல இடத்துல திருமணம் முடிக்கணும், போகிற இடத்துல நம்ம பொண்ணு வசதியாக வாழணும்னு நினச்சி தன்னோட சக்திக்கு மீறி பொண்ணு வீட்டுக்காரங்க திருமணத்துக்கு ஏற்பாடு செய்கிறது தான். இப்படி ஒரு ஏற்பாட்டை செஞ்சுட்டு திருமணம் நடக்கிறப்ப அப்போதைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு வரதட்சணையை முழுசாக கொடுக்க முடியாமல் திருமணம் முடிஞ்சு இத்தனை மாதத்துக்குள்ளே கொடுக்குறேன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணை பெற்றவங்க வாய்மொழியாக ஒப்பந்தம் போட்டு திருமணங்களை நடத்துறது தான் வரதட்சணை கொடுமைக்கு அதிகமாக வழிவகுக்குது. இந்த வரதட்சணை கொடுமையினால் பல பெண்கள் பெத்தவங்க வீட்டுக்கு துரத்தி விடப்படுறாங்க. சில பெண்கள் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. இன்னும் சில பெண்கள் கொலை செய்யப்படுறாங்க. வரதட்சணை கொடுமைங்கிறது பல காலமாக நம்ம நாட்டில் பெண்களுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதையெல்லாம் பார்த்த நம்ம அரசாங்கம் இதை ஒழிக்கிறதுக்காக 1961 வரதட்சணை ஒழிப்பு சட்டம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதில் வரதட்சணை கொடுமையால் பாதிக்கப்படுற பெண்களுக்கு பல பாதுகாப்பு ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. வரதட்சணை வாங்கினா சட்டப்படி குற்றமானு கேட்குறீங்களா? குற்றம்தாங்க. வரதட்சணை வாங்கிறது மட்டுமில்ல, கொடுத்தாலும் சட்டப்படி குற்றம்தான். நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வரதட்சணை கேட்குறது உறுதி செய்யப்பட்டால் குறைஞ்சது 6 மாதத்தில் இருந்து 2 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கும். மேற்கொண்டு 10,000 ரூபாய் அபராதம் விதிப்பாங்க. வரதட்சணை வாங்கினா 6 மாதத்தில் இருந்து 5 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கும். 15,000 ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிப்பாங்க. வரதட்சணையாக கேட்குற பணம் அல்லது பொருளோட மதிப்பு 15,000 ரூபாய்க்கு அதிகமாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனையும் அபராதமும் கூடும். வரதட்சணை கொடுக்கறது சம்பந்தமாக மணமக்களோட பெற்றவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதும் சட்டப்படி குற்றம்தான். இதை செய்கிற புரோக்கர்களுக்கும் குறைஞ்சது 6 மாதத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கும். மேற்கொண்டு 15,000 ரூபாய் அபராதமும் விதிப்பாங்க. வரதட்சணை தொடர்பாக வழக்கு நீதிமன்றத்தில் பதிவாகி விசாரணை நடக்கிறப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கட்டாயப்படுத்தி வரதட்சணை வாங்கினது தெரிய வந்தால் வரதட்சணை கொடுத்த குற்றத்திலிருந்து பெண் வீட்டுக்காரங்களை விடுதலை செஞ்சிருவாங்க. வரதட்சணை பொருள்கள் யாருக்கு சொந்தமானதுன்னு பார்க்கலாம். இந்த சட்டத்தின் அடிப்படையில் வரதட்சணையாக கொடுக்குற எல்லா பொருளுமே பொண்ணுக்கு தான் சொந்தம். இதன்படி திருமணத்தின் போது அன்பளிப்பாக கொடுக்கப்படும் தங்க நகைகள் மற்றும் பாத்திர பண்டங்கள் போன்ற பொருள்கள் குறித்த பட்டியல் தயாரிக்கப்பட்டு அதில் மாப்பிள்ளை மற்றும் பெண் வீட்டார் ஆகிய இரு தரப்பினரும் கையெழுத்திட்டு அது எல்லாத்தையும் பொண்ணு வீட்டில் 3 மாதத்துக்குள்ளே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒப்படைக்கணும். இதுக்கு பொறுப்பு அந்த பொண்ணோட கணவர் தான்னு சட்டம் சொல்லுது. அப்படி ஒப்படைக்கலைன்னா அதுக்காக கணவருக்கு குறைஞ்சது 6 மாதத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கும். மேற்கொண்டு 15,000 ரூபாய் அபராதமும் விதிப்பாங்க. ஒருவேளை திருமணமாகி 7 வருஷத்துக்குள்ளே அந்த பொண்ணு இறந்து போயிருச்சுன்னா அந்த பொருள்கள் அந்த பொண்ணை பெற்றவங்களுக்கும் அந்த பொண்ணுக்கு குழந்தைங்க இருந்தால் அவங்களுக்கும் சொந்தமாகும். அடுத்ததாக வரதட்சணை மரணம்னா என்னன்னு பார்க்கலாம். திருமணமாகி 7 வருஷத்துக்குள்ளே ஒரு பொண்ணு சந்தேகத்துக்கு இடம் அளிக்கிற வகையில் உடம்பில் காயங்களோ தீக்காயங்களோ இருந்து மரணம் அடைஞ்சா அதை வரதட்சணை கொடுமையால் நிகழ்ந்த மரணம்னு யூகிக்கலாம்னு சட்டம் சொல்லுது. அந்த சம்பவம் வரதட்சணை கொடுமை தடுப்பு சட்டத்தின் படி காவல்துறையில் வழக்காக பதிவு செய்யப்படும். வரதட்சணை மரணத்துக்கான தண்டனை என்ன தெரியுமா? வரதட்சணை கொடுமையால் ஒரு பொண்ணு இறந்ததை ஆவணங்கள் சாட்சிகள் மூலம் நீதிமன்றத்தில் உறுதி செய்யப்பட்டா அதுக்கு காரணமானவங்களுக்கு குறைஞ்சது 7 வருஷம் சிறை தண்டனையும் அதிகபட்சம் ஆயுள் தண்டனையும் கொடுப்பாங்க. பெரும்பாலும் இதில் கணவர், மாமியார், மாமனார், கொழுந்தனார், நாத்தனார்னு தண்டிக்கப்படுறாங்க. அடுத்ததாக பாதிக்கப்பட்டவங்க என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கலாமா? வரதட்சணை கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் நேரடியாகவோ பெற்றோர் அல்லது கூட பிறந்தவங்க மூலமாகவோ
காவல் நிலையத்தில் எழுத்து மூலமாக புகார் மனு கொடுக்கலாம். அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் பாதிக்கப்பட்ட பெண் சார்பில் புகார் கொடுக்கலாம். அப்படி புகார் கொடுக்கும்போது அந்த புகாரை காவல் நிலைய அலுவலர் உடனடியாக பதிவு செய்யணும். எங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதியில் குற்றம் நடக்கலை, அதனால் புகாரை பதிவு செய்ய முடியாதுன்னு அவங்க சட்டப்படி சொல்லக்கூடாது. பாதிக்கப்பட்டவங்க ஒன்று விடாமல் எல்லாத்தையும் மறக்காமல் புகாரில் சொல்லணும். அது ரொம்ப முக்கியம். சம்பந்தம் இல்லாத காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டால் அதை வாங்கிக்கிட்டு அந்த காவல் நிலைய அதிகாரி அது சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு உடனடியாக அனுப்பி வைக்கணும். அது கிடைச்ச உடனே பாதிக்கப்பட்டவங்களை சந்தித்து காவல்துறை அதிகாரிங்க முழுமையாக கவனமாக பல கோணங்களில் விசாரணை நடத்தணும். புகாரில் உண்மை இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு தான் எஃப்ஐஆர் போடணும், கைது செய்யணும். எஃப்ஐஆரில் நாம் சொன்ன விஷயங்களை அப்படியே எழுதியிருக்காங்களான்னு கவனமாக படித்து பார்த்துட்டு புகார் கொடுத்தவங்க கையெழுத்து போடணும். மறக்காமல் அந்த எஃப்ஐஆர் நகல் ஒன்று அவங்கக்கிட்ட இருந்து வாங்கிக்கணும். அது நமக்கு கொடுக்கறது காவல்துறையோட கடமை. சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை காவல் நிலையத்துக்கு வரவழைச்சி விசாரணை நடத்தி கைது செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் மட்டும்தான் அவங்கள கைது செய்யணும். வரதட்சணை புகார் சம்பந்தமான விசாரணையை 3 மாதத்துக்குள்ளே விசாரணை அதிகாரி முடிக்கணும். சமீபத்தில் இந்த சட்டத்தில் செய்யப்பட்ட திருத்தம் என்னன்னு பார்க்கலாம். வரதட்சணை கொடுமை தடுப்பு சட்டத்தை சில பெண்கள் தவறாக பயன்படுத்துகிறதா சுப்ரீம் கோர்ட்டில் தொடரப்பட்ட வழக்கில் 2017 வரதட்சணை தொடர்பான வழக்கில் யாரையும் உடனே கைது செய்யக்கூடாதுன்னு நீதிபதிகள் உத்தரவு போட்டாங்க. அதை எதிர்த்து செய்யப்பட்ட மேல்முறையீட்டில் வரதட்சணை புகார்களில் உடனே கைது செய்யப்படக்கூடாது என்பதற்கு தடை விதிக்கப்படுகிறது. குற்றம் சுமத்தப்பட்டவர்களை உடனே கைது செய்யலாம், புகார் அளிக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. மேலும் வரதட்சணை கொடுமை தடுப்பு சட்டம் 498 உட்பிரிவு ஏ பிரிவின் கீழ் கைது செய்யப்படுபவர்கள் ஜாமீனில் விடுதலை செய்யப்படுவது இல்லை. இந்த சட்டப்பிரிவு தான் மிகவும் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்பதை சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொண்டு இதன் கீழ் கைது செய்யப்படும் நபர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கலாம் என்றும் முன்ஜாமீன் வழங்குவது குறித்து சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்கள் முடிவு செஞ்சுக்கலான்னு உத்தரவிட்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தங்கள் வருகைக்கு எனது பணிவான நன்றி. வணக்கம்.